நீங்கள் ஸ்ரீகாந்த் சாருடைய ஃபோட்டோவும் இவருடைய ஃபோட்டோவும் வச்சிங்கன்னா அப்படியே இருப்பாங்க டிட்டோவா. இப்போ உள்ள ஸ்ரீகாந்த் சாருடைய ஃபோட்டோவும் அவருடைய ஃபோட்டோ வச்சா அப்படியே இருப்பாங்க. ஸோ அவருக்கு பெரிய நன்றி. அடுத்த வரிசையாக சொல்கிறேன். இது என்னுடைய ஸ்வீட் ஹார்ட், கிட்டத்தட்ட 22 வருஷ பழக்கம், மைம் கோபி. அவ்வளவு அழகாக மைம் பண்ணக்கூடிய இவங்களுடைய ஸ்கூலே ஒன்று இருக்குது. அதுக்கு வந்து பிளாக் அண்ட் பிளாக் தான் ட்ரெஸ் கோடு. சார்ஜ் கூட இப்போ வந்திருந்தார் விஜய் டிவிக்கு, அப்போ கூட நான் சொன்னேன். அவ்வளோ அழகாக வந்து மைம் பண்ணுறதில் பிரமாதமாக. மைம் கோபினா அது மைம் தான். ஒரு மியூசிக் போட்டு நீங்கள் ஒரு பெர்ஃபார்ம் பண்ண சொன்னீங்கன்னா அவ்வளோ அழகாக பண்ணிடுவார். என்ன கண்டென்ட் கொடுத்தா கூட அவ்வளோ அழகாக பண்ணக்கூடியவர். அடுத்து அது அழகான டார்லிங். அவரும் ரொம்ப அழகான மிமிக்ரி ஆர்டிஸ்ட், அன்பு இளவல் டார்லிங்க்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அடுத்து வந்து இயக்குனர் ராஜ்கபூர் சார், அவருக்கும் மிகப்பெரிய நன்றி. அதுக்கப்புறம் ஆதி உதயகுமார் சார், எங்கே பார்த்தாலும் டே தம்பி என்னடா பண்ணுற, அடுத்து என்ன படம் என்ன படம் கேட்டுக்கிட்டே இருப்பார். அவருக்கும் மிகப்பெரிய நன்றி. நாங்கள்லாம் அந்த படங்களை பார்த்து வளர்ந்த ஒரு மக்கள். ஸோ அவருக்கும் நன்றி. அடுத்து திரைக்கதையின் ஆசிரியர், இந்தியாவின் திரைக்கதையின் ஆசிரியர் மரியாதைக்குரிய பாக்யராஜ் சார், அவருக்கும் மிகப்பெரிய நன்றி. அதுக்கடுத்து சிவகாசி பேரரசு அப்படிலாம் வரிசையாக, சிவகாசி அப்படிலாம் வரிசையாக படம் பண்ணிட்டு பழனி திருப்பதி அப்படிலாம் பண்ணார். நான் அவர்கிட்ட ஒரு முறை விஜய் திரைக்காட்சியில் சொல்லியிருக்கேன், 1000 திரைப்படங்கள் எடுக்கக்கூடிய ஒரே இயக்குனர் நீங்கள் மட்டும்தான். ஏன்னா இப்போ தான் பழனிக்கு வந்திருக்கீங்க, அடுத்து வந்து அப்படியே வரிசையாக போகலாம், ஒவ்வொரு ஊராக போகலாம், நீங்கள் ஒவ்வொரு ஊர் பேரை வச்சு நீங்கள் படம் எடுத்துக்கிட்டே இருக்கலாம்னு சொல்லி சார்ட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இயக்குனர் பேரரசு சாருக்கும் மிகப்பெரிய நன்றி. அடுத்து அண்ணன் பெசன்ட் ரவி அண்ணன், உண்மையிலே குழந்தை தான். எப்பயுமே உருவம் பெருசாக இருக்கவங்களை பார்த்து நம்மெல்லாம் பயப்படுவோம், ஆனால் அவங்க வந்து உள்ளத்தில் குழந்தை தான். அந்த மாதிரி எங்கள் அண்ணன் குழந்தை, அவருக்கும் நன்றி. ஃபைட் மாஸ்டர், ஏற்கனவே நிறைய படம் அவரோட பண்ணியிருக்கேன், இந்த படத்துலையும் பிரமாதமாக பண்ணியிருக்காரு. எனக்கு என்னென்னா, ராதாரவி சார் பேசிட்டு போனதுக்கப்புறம் நம்ம நான் சிரித்து சிரித்து கண்ணில் கண்ணீர் வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பேச போகிறோம்னு யோசித்தேன், அந்த அளவுக்கு பேசிட்டார் பிரமாதமாக. ஏன்னா எந்த ஃபங்க்ஷன் போனாலும் நீ தானடா இருக்க, எந்த ஆடியோ ஃபங்க்ஷன் போனாலும் நீ தானே இருக்க அப்படின்னு, அந்த மாதிரி எந்த அவார்டு ஃபங்க்ஷன் போனாலும் நீ தானே இருக்க அப்படின்னு. ஸோ ராதாரவி சாருக்கும் உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றியிடையே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை பதிவு பண்ணிக்கிறேன்.